நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொருளுக்கு சிக்கல். தமிழக அரசு அடுத்தடுத்த அதிரடி. மாதம் 60,000 டன் அரிசியும் 15,000 டன் கோதுமையும் வழங்குமாறு மத்திய உணவுத்துறையிடம் தமிழக சார்பில் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி பிரிவில் உள்ள 1.04 கோடி முன்னுரிமையற்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் தலா 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாதம் 45,000 டன் அரிசி வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கிலோ 34 ரூபாய் விலையில் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து அரிசி வாங்கப்பட்டது. இந்த அரிசி விற்பனையை கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த அரிசியை நிறுத்திவிட்டாலும் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது, இந்த சீசனில் விவசாயிகளிடமிருந்து 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் இப்போதைக்கு 7.50 லட்சம் டன் அரிசி இருப்பு இருக்கிறது. இது வரும் ஆகஸ்ட் வரை போதுமானதாக உள்ளது. மத்திய அரசு வெளிச்சந்தை திட்டத்தின் கீழ் அரிசி விற்பனையை நிறுத்தினாலும் கூட தமிழக ரேஷன் வணிகத்தில் பாதிப்பு ஏற்படாது என்றார்கள். ஆனால் 4 நாட்களுக்கு முன்பு அண்டைய மாநிலங்களில் தமிழகத்திற்கு அரிசி கேட்கப்பட்டு கடிதம் எழுதப்பட்டதாம். உங்கள் மாநிலத்தில் மாநில தேவை போக உபரி அரிசி இருக்கிறதா என்று விலைக்கு வழங்கப்படும், என்ன விலைக்கு வழங்கப்படும் என்று தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், கர்நாடகா மாநிலங்களுக்கு தமிழக உணவுத்துறை கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத் திட்டத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் டெல்லியில் அனைத்து மாநில உணவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். திறந்த வெளிச்சந்தையை சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 60,000 மெட்ரிக் டன் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் கோதுமை நுகர்வு அதிகரித்துள்ளதால் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு 15,000 மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் மாநாட்டில் பேசியபோது, தமிழ்நாட்டில் மாறிவிட்ட உணவு பழக்கத்தின் காரணமாக கோதுமை நுகர்வு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோதுமை உற்பத்தி இல்லாததால் கோதுமையின் தேவைக்காக பிற மாநிலங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. மே 2022 வரை ஒன்றிய அரசிடமிருந்து மாதம் ஒன்றிற்கு 30,648 மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்கீடாக பெற்று வந்தோம். ஆனால் இப்போது ஜூன் 2022 முதல் மாதம் ஒன்றுக்கு 8,532 மெட்ரிக் டன் கோதுமை மட்டுமே தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுகிறது. அத்துடன் கூடுதலாக மாதம் ஒன்றிற்கு 15,000 மெட்ரிக் டன் கோதுமையை அரிசிக்கு பதிலாக எங்களுக்கு ஒதுக்கீடு செய்திடவே, அப்படி இல்லாவிட்டால் திறந்த வழி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் வாங்கிடவோ கேட்டுக்கொள்கிறேன் என்றார். தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ ராகி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு போதுமான அளவு ராகி மற்றும் சிறுதானியங்கள் வழங்கினால் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். கேழ்வரகு வழங்க உதவி செய்வதுடன் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல்லை அரிசியாக மாற்ற வழங்கப்படும் மானியத்தை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று மாநாட்டில் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சக்கரபாணி. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.